விழிப்பு விழிப்பு அப்படிங்கிறதா ஜென் தத்துவங்களில் முக்கிய கோட்பாடு. ஒருவனது உள்மனம் விழித்து கொண்டால் அதன் பிறகு அவன் எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எதை செய்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இங்கே அந்த விழிப்புணர்ச்சி தான் முக்கியமானது. இந்த விழிப்புணர்ச்சியே ஞானம் என்கின்றன உலக வேதங்கள் எல்லாமே. இதையே அகசுடர் என்கின்ற சித்தர் மறைகள். இந்த விழிப்புணர்வை பெறவே படாத பாடு பட்டார்கள் எல்லா ஞானிகளும் மகான்களும். சிலர் நெடுங்காலம் இதற்காக முயன்றாங்க, சிலர் இதை எளிதில் பெற்றாங்க. அதிர்ச்சி மூலமும் ஒரு சொல் மூலமும் செய்கை மூலமும் இன்னும் பல வழிகளில் ஜென் குருமார் தம் சீடர்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. போதி மரத்தடியில் புத்தருக்கு ஞானம் பிறந்தது. அதன்பின் அவரை காண வந்த கூட்டம் பெருகி கொண்டே இருந்தது. புத்தரின் முகத்தை கண்டவர்கள் அப்படியே செயலற்று நின்றனர். அவரது முகத்தின் சாந்தி, கண்களின் ஒளி, புன்னகையின் காந்தம் அவர்களை பிரமிக்க வைத்தது. அப்பொழுது, சுவாமி தாங்கள் யார்? பூமியில் இப்படி ஒரு அழகா? ஆகா, கடவுளின் அவதாரமா தாங்கள் என்றால் ஒரு மூதாட்டி. புத்தர் புன்னகையுடன், இல்லையம்மா, நான் கடவுள் அல்ல என்று பதில் சொன்னார். ஆகா, தேவர்களால் அனுப்பப்பட்டவரா நீங்கள் அப்படின்னு இன்னொருத்தர் கேட்கிறாரு. இல்லை, நான் தேவ தூதனும் அல்ல அப்படின்னு புத்தர் பதில் சொல்றாரு. அப்படியானால் நீங்கள் பெரிய ஞானியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அதே நபர் சொல்றப்ப புத்தர் சொல்றாரு. இல்லை, நான் மகானும் அல்ல, அற்புத செயல்களில் எனக்கு நாட்டமும் இல்லை அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அப்படியானால் தாங்கள் யார் சுவாமி அப்படின்னு கேட்கிறப்ப, நானா? நான் யார்? அந்த கேள்வியின் விடைதான் நான் வெறும் விழிப்பு, விழிப்புணர்ச்சி மட்டுமே, விழிப்பை தவிர வேறு இல்லை, விழிப்பு அவ்வளவுதான் அப்படின்னு புத்தர் பதில் சொல்றாரு.